வணக்கம். மீடியா 7 செய்திகள். கரூர் மாவட்டத்தில் நடைபெறவிருந்த கட்சிகள் சார்பற்ற விவசாயிகள் சங்கத்தின் கொடியேற்றத்திற்கு போலீசார் அனுமதி மறுப்பு. கரூர் அருகே உள்ள 20-க்கும் மேற்பட்ட கிராமங்களில் கட்சி சார்பற்ற விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் கொடியேற்ற கடந்த 10 தினங்களாக அனுமதி கேட்டும் காவல்துறை அனுமதி வழங்கவில்லை. இந்த நிலையில் நேற்று காலை அச்சங்கத்தின் நிர்வாகிகள் சுமார் 500-க்கும் மேற்பட்டோர் கொடியேற்ற முற்பட்டபோது காவல்துறை சார்பில் கொடியேற்ற தடை விதிக்கப்பட்டிருப்பதாகவும் மீறினால் கைது செய்யப்படுவர் என்றும் எச்சரிக்கப்பட்டது. சில மணி நேர பேச்சுவார்த்தைக்கு பின்னர் அருகிலிருக்கும் தோட்டத்தில் சென்று கொடியேற்றுமாறு காவல்துறை சார்பில் அறிவுறுத்தப்பட்டது. அதன் பிறகு மாவட்ட தலைவர் திரு ரமேஷ் அவர்களின் தோட்டத்தில் சங்கத்தினர் கொடியேற்றினர். கொடியேற்ற தடை விதித்த தமிழக அரசு மற்றும் காவல்துறைக்கு தங்களுடைய வன்மையான கண்டனத்தை பதிவு செய்தனர். இன்று கரூர் மாவட்டத்தில் திரளாக கிட்டத்தட்ட 20 கிராமங்களிலே உட்கிராமங்களிலே நாங்கள் கொடியேற்ற வந்திருக்கிறோம். சுமார் 500 உட்பட்டவர்கள் இந்த ஊர்வலத்தில் சென்று வந்திருந்தோம். இது கிட்டத்தட்ட 10 நாளைக்கு முன்னாலேயே காவல்துறைக்கு அனுமதி கேட்டிருந்தோம். ஆனால் காவல்துறை மௌனமாகவே இருந்து கொண்டு எல்லோரும் சேர்ந்து கொடியேற்ற போகிற நேரத்திலே உங்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது, நீங்கள் யாரும் கொடியேற்ற செல்ல வேண்டாம், அப்படி மீறி சென்றால் உங்களால் நான் கைது பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும், நீங்கள் ஏதாவது சொந்த தோட்டத்தில் சென்று உங்களுடைய கோரிக்கையை பேச செல்லுங்கள் என்று டிஎஸ்பி ஐயா அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். நாங்கள் அன்போடு சொல்லுகிறோம், இது ஜனநாயக நாடு, இதில் எங்களுக்கு ஒரு விவசாயிகளுக்கு அதிலே குறிப்பாக விவசாயினுடைய உழைக்கும் வர்க்கத்துக்கு பல கோரிக்கையை வலியுறுத்துன்ற நேரத்தில் எங்களுக்கு தடை விதித்து எங்களை கேவலப்படுத்தின இந்த அரசை நாங்கள் இந்த கூட்டத்தில் வன்மையாக கேட்கிறோம். எல்லாரும் கொடியேற்ற வேண்டாம் என்று சொல்லியே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுங்கட்சியில் இப்படி ஒரு நிகழ்ச்சி நின்றால் இந்த டிஎஸ்பி தடுப்பாரா? இதுதான் எங்கள் கேள்வி. பரவாயில்லை, இருந்தாலும் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வக்கூடிய நோக்கத்தில் எங்களுடைய விவசாயி தோட்டத்திலேயே அந்த கொடி ஏற்றி நாங்கள் இந்த கோரிக்கையை நிறைவேற்றுவோம் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக